மல்லிகாமணி வண்ணனின் காதலும் கற்றுமர. அத்தியாயம் 9. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குரு பிரசாத் தமிழரசியின் வாழ்க்கை சென்றது. காரணம் தமிழரசி. ஆம், தமிழரசி குருவை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யவில்லை. அந்த 4 நாட்களாக 3 வேளை அல்ல 4 வேளையும் நன்றாக உண்டான். அதுவே குருவின் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. நான் ஈவினிங் சமைக்கிறேன் என்று வருபவனிடம், வேண்டாம், எனக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை, ரொம்ப போராக இருக்குது, இந்த வேலை தான் என்னை கொஞ்சம் என்கேஜ் பண்ணுது, அதுவும் இல்லாமல் உங்கள் சமையல் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது என்று சொல்பவளிடம் என்ன சொல்வான்? என்னவோ செய்து கொள் என்று விட்டுவிட்டான். ஆனால் மனது முழுவதும் ஒரு குற்ற உணர்ச்சி வியாபிக்க துவங்கியது. ஏதோ தவறு செய்து விட்டதாக, இன்னமும் செய்து கொண்டிருப்பதாக, என்ன என்று வரையறுக்க முடியவில்லை. அரசிக்கு என்ன வேலை? குரு பிரசாத் வீட்டில் இருக்கும் நேரம் எல்லாம் அவனை கவனிப்பது தான் வேலை. நான் இங்கே வந்த பொழுது கூட நன்றாக இருந்தானே, இப்போது ஏன் இப்படி இருக்கிறான் என்ற யோசனைகள் தான். 3 நாட்களாக முகம் அவ்வளவு சிந்தனை வயப்பட்டு இருந்தது. முகத்திலும் ஒரு இறுக்கம். அதான் நான் போறேன்னு சொல்லிட்டேனே, ஒருவேளை சீக்கிரம் நான் போகணும்னு நினைக்கிறானோ என்னவோ என்னை நினைத்தவள், சீக்கிரம் ஒரு வேலை தேடிக்கணும் அரசி என மனதில் உறுதி எடுத்தாள். ஏனென்றால் அவளின் முகத்தை கூட பார்ப்பதில்லை, எங்கோ பார்த்து 1-2 மிகவும் தேவையான வார்த்தைகளை பேசினான். யாரிடம் பேசுவாள் அரசி? இவன் போனதும் காய்கறி வாங்க போகிறேன் என்று செக்யூரிட்டியிடனும், அங்கே அப்பார்ட்மெண்ட் கீழே இருந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் செய்பவரிடம் என்று அறியாதவர்களையும் அறிமுகமாக்கி கொண்டு பேசி நாட்களை ஓட்டினாள். வெள்ளி மாலை குருவிற்கு அழைத்த அவனின் அப்பா, உன் மாமனார் ஞாயிற்றுக்கிழமை விருந்து வச்சுக்கலான்னு கேட்கிறார், என்ன சொல்லலாம் என? விருந்தா? அதெல்லாம் வேண்டாம் என்றான் கடினமாக. இந்த உரையாடல் வீட்டில் இருந்த போது நடக்க அரசி பார்த்திருந்தாள். அப்படிலாம் சொல்ல முடியாது, நமக்காக அவர் நிறைய விட்டு கொடுத்து போயிட்டார். இப்போ அவர் மாமன் மச்சினர்களுக்கு தனியாக கல்யாண விருந்து போட கேட்கும்போது நாம் வர முடியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது, நாம் போகணும், மாப்பிள்ளை பொண்ணு இல்லாமல் விருந்து கொடுக்க முடியாது, நாங்கள் வர்றோம்னு சொல்லிடுறேன் என்றார் நாதன். ஏன் ஏன் எல்லாரும் ஏன் உயிர் எடுக்கிறீங்க? வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லாமல் பண்ணிவிடுவீங்க போல என்று கத்தினான். அப்படி ஒரு சத்தம், அரசி பயந்து விட்டாள். அத்தனாரி கூட சத்தம் போடுவார் தான், ஆனால் இது மிக அதிகம். அவசரமாக வாயில் கதவு மூடியிருக்கிறதா என்றும் பார்த்தாள். ஐயோடா, இந்த சத்தம்! அக்கம் பக்கம் வீட்டினர் என்ன நினைப்பர்? ஆனால் இங்கே தான் எல்லார் கதவும் பூட்டியிருக்கிறதே, யாருக்கும் கேட்காது என்று ஆசுவாசப்பட்டு கொண்டாள். என்னால் வர முடியாது, வர மாட்டேன் என்று மீண்டும் கத்த அவனின் கழுத்து நரம்புகள் புடைத்து தெரிந்தது. முகமும் அவ்வளவு கோபத்தில் சிவந்தது. அச்சுச்சோ, இப்படி கத்தினா என்னவாவது ஆகிடப் போகுது என்று அரசி இன்னும் பயந்து விட்டாள். எதிர்ப்புறம் அவனின் அப்பா என்ன சொன்னாரோ, போனை தூக்கி போட அது பாகம் பாகமாக கலன்று சிதறியது. அதை எடுக்காமல் கோபமாக போய் ரூம் கதவை அரைந்து சாத்திக்கொள்ள அரசிதான் அதை எடுத்து சேர்த்து வேலை செய்கிறதா என்று சரிபார்த்தாள். அது ஆகவில்லை. திரும்ப எல்லாவற்றையும் பிரித்து பொறுமையாக சேர்த்தாள். அப்போதும் ஆகவில்லை. பின்பு சார்ஜ் போட்டுவிட்டு ஆன் செய்ய அது வேலை செய்தது. எதற்கு இவ்வளவு கோபம் என்றுதான் குருவை பார்த்து தோன்றியது. அது அவனின் குற்ற உணர்ச்சி கொடுக்கும் கோபம் என்று அரசிக்கு புரியவில்லை. அதையும் இதையும் தொட்டு நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாள். அவன் வரவே இல்லை, கவலையாகி போயிற்று. எப்படியோ போகட்டும் என்று விட முடியவில்லை. கதவை திறந்து பார்க்கவும் முடியவில்லை. ஏதோ விருந்து பற்றிய பேச்சு என்பது புரிந்தது, ஆனாலும் வேறு எதுவும் புரியவில்லை. அவளின் அம்மா அவளிடம் சொல்லியிருக்கவில்லை. அவர்களே மதியம்தான் யோசித்திருக்க உடனே சம்பந்தியிடம் பேச அவர் மாலை குருவை அழைத்துவிட இப்படி ஆகிவிட்டது. அப்போதுதான் அரசிக்கு அம்மாவிடமிருந்து அழைப்பு. அரசி கண்ணு, தாய் மாமாங்க அத்தைங்க எல்லாருக்கும் சொந்தக்கார விருந்து போடணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளைக்கு சௌகரியப்படுமா என கேட்க, ஓ, இதைத்தான் அவனின் அப்பா பேசினாரா, இதற்கா இவ்வளோ கோபம் என்று நினைத்தவள் அம்மாவிடம், அவருக்கு ஓகேவான்னு தெரியலம்மா, அவர் வெளியே போயிருக்கார், வந்ததும் கேட்டு சொல்கிறேன், அது வரைக்கும் யாரையும் கூப்பிடாதீங்க என்று ஃபோனை வைக்க, பேச்சின் யோசனைகளில் இருந்ததால் குரு பிரசாத் வெளியே வந்ததை கவனிக்கவில்லை. குரு தமிழரசி பேசியதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். வர்றோம் என்று சொல்லாமல் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்கிறாளே என்று மனது ஆசுவாசப்பட்டது. ஃபோன் எங்கே என்பது போல தேட அப்போதுதான் குருவை பார்த்தவள் அதை புரிந்து அங்கே என்று கை காட்டினாள். எடுத்து பார்த்தான், அது வேலை செய்தது. நிறைய மிஸ்டு கால்கள் அப்பாவிடமிருந்து, சைலண்டில் போட்டிருந்தால் அரசி. எடுத்து பார்த்து வைத்து விட்டான், அழைக்கவில்லை. பசிக்கவும் என்ன இருக்கிறது சாப்பிட என்று பார்க்க போனான். அரசி குரு கத்திய பதட்டத்தில் சமைக்கவும் மறந்து
அவனை பற்றிய யோசனையில்தான் இருந்தாள். இப்போது அவன் போகவும் தான் அவன் பின் போனவள். நீங்கள் கத்துனீங்களா? அந்த பயத்தில் இருந்தனா மறந்துட்டேன், சாரி என்று பாவனையோடு சொல்ல, அவள் சொல்லிய பாவனையில், நீ பயந்துட்ட, அதை நான் நம்பணும் என்று குரு சொல்ல, நீங்கள் கத்துனதுக்கு பயந்தேன், கத்தினதுக்கு பயப்படல என புரியாமல் குரு பார்க்க, நீங்கள் கத்தும்போது அப்படியே ரத்தம் எல்லாம் முகத்துக்கு வந்துடுச்சு, அப்படி கத்துறீங்க, உங்கள் கழுத்தில் நரம்பு எல்லாம் புடச்சி நிற்குது, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துட்டேன் என்று சொன்னவளை பார்த்தான். முகத்தில் உண்மை மட்டுமே. ஏன் அப்படி நினைக்கிற? ஏதாவது ஆகட்டும், என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டான், செத்து ஒழியிட்டோன்னு ஏன் நினைக்கல என்றான். சேச்ச, என்ன பேச்சு இது என்று முறைத்தாள். தப்பு உங்களோடது இல்லை, எங்கள் அப்பாவோடது, நான் வேண்டாம் சொன்னால் அவங்க நிறுத்தி இருக்கணும், அவங்க செய்யலை, இதில் நீங்கள் என்ன செய்வீங்க என்றாள். அப்படியே நின்று விட்டான். தேங்க்ஸ் இந்த வார்த்தைகளுக்காக. ஆனாலும் தப்பு என்னோடது தான், மனசு முழுக்க அது தான் இருக்குது. நானும் நீயும் பிரிய போகிறோம். இப்போ விருந்துன்னு வந்து போலியாக சிரித்து திரும்ப உன்னை விட்டுட்டு போவேனா? மனுஷன்தானே நான், எவ்வளோ கீழே எனக்கு நானே ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா என்று நிறுத்தியவன். என்னோட ஊர் அது, நான் அதிகம் அங்கே போகிறதில்ல. ஆனாலும் என்னை பார்க்குறவங்க இனிமேல் எப்படி பார்ப்பாங்க? என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் என்னால் சபையில் நிற்க முடியுமா? இப்படி எல்லார் முன்னாலேயும் நான் கீழே போகிறதுக்கா இப்படி கஷ்டப்பட்டேன் என்று சொல்லும்போது குரலே கரகரத்தது. நிறைய அப்ராடில் இருக்கிற மாதிரி ஆஃபர் வந்தது, ஆனால் நான் போக மாட்டேன். அப்பப்போ போவேன் வருவேன், எனக்கு இங்கே தான் வேணும், என்னோட ஊர் தான் வேணும். ஒரு 40 எல்லாம் ஊரில் உட்காந்துக்கணும், விவசாயம் பண்ணணும், எத்தனையோ கனவு எல்லாம் சிதைச்சிட்டார் என்று மீண்டும் ஃபோனை எரிய போக, ஐயோ நிறுத்துங்க, திரும்ப தூக்கி போடாதீங்க என்றாள். அதை விட்டு அவளிடம் திரும்பியவன், ஆமாம் நீ ஏன் என்கிட்ட சண்டை போடுறதில்லை இப்போலாம் என்றான். தெரியல என்று ஒரு புன்னகையோடு தோல் குலுக்கினாள். ப்ளீஸ் என்னை திட்டு, சண்டை போடு என்று அந்த 6 உயர ஆண்மகன் நிற்க, அஹஹா என்று சிரித்தவள், என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் என்னை திட்டாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க, என்ன சொல்ல? அவனின் முகம் அவ்வளவு சீரியஸாக அரசியை பார்த்து இருக்க, விடுங்க பாஸ், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் என்று புன்னகைத்தவள் கை குலுக்குவது போல குருவை நோக்கி கை நீட்டினாள். என்னடா இவா திட்ட சொன்னால் கை நீட்டுறா என்று நினைத்து பார்த்துருக்க, அதுங்க பாஸ், என் கூட இருக்கிறவங்களே நான் மட்டும்தான் டென்ஷன் பண்ணணும், நான் வேறு யாருக்கும் அந்த ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன், டீல், என்ன சொல்கிறீங்க என்ன என்ன பேசுகிறாள் இவள் என்று குரு பிரசாத் பார்த்துருக்க, கை கொடுங்க பாஸ், இதுக்காக எல்லாம் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லி இங்கே தங்கிட மாட்டேன், என்னவோ உங்கள் ஃப்ரெண்டு ஆகலான்னு தோணுது என்று புன்னகையுடன் கை நீட்டியபடியே நின்றாள். மெதுவாக அந்த கைகளை பற்றி குலுக்க அரசி அவனின் கையை ஸ்திரமாய் பற்றி குலுக்கினாள். நம்ப தகுந்த மனிதர்களிடம் இருக்கும் நேர்மையான கை குலுக்கல், அதே சமயம் கைகளின் மென்மையை உணர்ந்தான். அதுவே சொன்னது எந்த வேலைகளுக்கும் பழக்கப்பட்டவள் அல்ல என்று. அவனின் முகம் சிந்தனையில் இருக்க, அடடா நான் பயப்பட மாட்டேன், தாராளமாக சரிங்க பாஸ் என குரு பிரசாத்தின் முகத்தில் புன்னகை எட்டி பார்க்க, ஆ அது சீரியஸாக ஒரு அட்வைஸ் சொல்லட்டா என்ன என்று புருவம் உயர்த்தியவனிடம், சிரிச்சாதான் உங்கள் முகம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை பார்க்கவே செய்யல, அதனால் கொஞ்சம் சிரித்த மாதிரியே வைங்க என அதற்கும் சீரியஸாக ட்ரை பண்ணுறேன் என்றான். மிகவுமே காயப்பட்டிருக்கிறான் என்று புரிந்தது. என்னவோ மீண்டும் காயப்படுத்த மனதில்லாமல், காலையில் நான் சமைச்சேன்தானே, இப்போ நீங்கள் சமைங்க வாங்க என்று அழைத்து போனவள், இந்த தேங்காய் எடுங்க, இதை மிக்சியில் விடுங்க என்று வரிசையாக வேலைகள் வைக்க, குரு அரசை சொல்வதை எல்லாம் செய்ய, அதற்குள் அவள் தோசை வார்த்திருக்க எல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வைத்து, நானும் உங்களோட சாப்பிடட்டுமா என்று கேட்க, கண்டிப்பாக என்றவன் அமர்ந்து அவள் பருமும் தட்டை நகர்த்தி, உனக்கு என் மேலே கோபம் வரலையா? என்னோட வாழ்க்கையை எப்படி பண்ணிட்டான்னு நிற்க வச்சு கேட்கணும் போல. கோபம் வந்தால் நிற்க வச்சு கேள்வி கேட்பானா? வாட் இஸ் திஸ் என்று சிரித்தவள், மன்னிப்போம் மறப்போம் மனப்பான்மையெல்லாம் எனக்கு கிடையாது, கோபம் வந்தால் ரொம்ப பனிஷ் பண்ணிடுவேன், ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப வந்ததில்லை. ஒரு தடவை என் ஸ்கூல் மேட்டுக்கும் எனக்கும் சண்டை, என்னை தப்பாக ஸ்கூல் சுவரில் எழுதிட்டான், எனக்கு வந்ததே கோபம், அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவனை விட்டு எல்லார் முன்னாடியும் சுவரை சுண்ணாம்பு அடிக்க வச்சார் எங்கள் அப்பா, அப்புறம் தெரிஞ்சவங்களா போயிட்டதால அவங்க அம்மா அப்பா எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, ஆனாலும் என் கோபம் அடங்கலை, இதே பையன் கூட சண்டை போட்டால் என்ன செஞ்சுருப்பான், வேறு ஏதாவது தான் செய்வான், பொண்ணுன்னு தானே சுவரில் எழுதுனான், உடனே ஒன்றும் செய்யலை, ஒரு 3 கழித்து என் டாமி வச்சு அவனை கடிக்க வச்சேன், அப்போதான் கொஞ்சம் திருப்தி ஆச்சு,
ஆனால் அதுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி போச்சு. பதிலுக்கு நாங்களும் நாயை வச்சு கடிக்க விடுறோன்னு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாங்க. எங்கள் அப்பா என்னை அடிக்கலை, அவ்வளோதான். ஆனால் திட்டுன்னா திட்டு, அப்படி ஒரு திட்டு. நான் சொல்லிட்டேன், ஓகே நாயை வச்சு கடிக்க விடுங்க, ஆனால் அவன் என்னை பற்றி எழுதுன மாதிரி நானும் உங்கள் வீட்டு பொண்ணுங்களை எங்கெல்லாம் சுவர் இருக்கோ அங்கெல்லாம் எழுதுவேன்னு எல்லார் முன்னாலேயும் சொன்னேன். அவ்வளோதான், என் திசைக்கே கும்பிடு போட்டு ஓடிட்டாங்க என்னை அவள் ரசித்து சொல்லி. இந்த மாதிரி நிறைய இருக்குது என்றும் சொல்ல, அம்மாடி இவ பெரிய சக்கமாக தான் என்று மனதிற்குள் நினைத்தான். அவனையே பார்த்தவள், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணின பிறகு இப்படி ஒன்றும் வேற பொண்ணு பின்ன போகலையே, போயிருந்தால் தெரியும் சேதி. ஆனால் இது அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுவும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னே சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கெல்லாம் கோவப்படுறதோ சண்டை போடுறதோ தப்புன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம், அதான் பொழைச்சி போங்கன்னு விட்டுட்டேன் என்று அரசி புன்னகையுடன் சொன்னாள். அந்த புன்னகை, அந்த சீரிய எண்ணங்கள் எல்லாம் குருவை ஆகர்ஷிக்க அரசி பின் சொல்லியதை எல்லாம் விட்டு, உன்னை கல்யாணம் பண்ணின பிறகு எல்லாம் வேற பொண்ணை யாராவது பார்ப்பாங்களா, குருடம் கூட பார்க்க மாட்டான் என்று உண்மையான ஆழ்ந்த குரலில் குரு சொல்ல, எங்கள் அம்மா கூட அப்படி தான் சொல்லுவாங்க என்று ஈஸியாக எடுத்துக்கொண்டவள், ஆனால் பாருங்கள் நான் நல்லா பேசுகிறன்றதுக்காக எனக்கு உங்களை பிடிச்சிடுமோன்னு தப்பாயெல்லாம் எப்பவும் எடுக்கக்கூடாது, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றால் ஸ்திரமாக நேர்பார்வையோடு. தொடரும். எங்களோட பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.